எச்சரிக்கை, சும்மா விழாது பல்லி, பின்னால் நிகழ்வதை முன்பே சொல்லும். பல்லி என்பது கேதுவை குறிக்கிறது. மேலும் பல்லியானது பெரும்பாலும் எல்லா வீடுகளிலும் எளிதாக காணக்கூடிய ஒன்றுதான். பல்லி கத்துவது முதல் அது நம் உடலில் எங்கே விழுகிறது என்பது வரை பல முக்கியத்துவத்தை கொண்டுள்ளது. பல்லி விழும் பலன்கள்: தலையில் வலப்பக்கம் விழுந்தால் துன்பத்தை உண்டாக்கும், இடப்பக்கம் விழுந்தால் கலகம் ஏற்படும், நெற்றியில் வலப்பக்கம் விழுந்தால் கீர்த்தி உண்டாகும், இடப்பக்கம் விழுந்தால் லட்சுமிகரம் உண்டாகும், வயிற்றில் வலப்பக்கம் விழுந்தால் மகிழ்ச்சி உண்டாகும், இடப்பக்கம் விழுந்தால் தானியம் உண்டாகும், முதுகில் வலப்பக்கம் விழுந்தால் கவலை உண்டாகும், இடப்பக்கம் விழுந்தால் நஷ்டம் உண்டாகும், கண்ணின் வலப்பக்கம் விழுந்தால் பயம் உண்டாகும், இடப்பக்கம் விழுந்தால் சுகம் ஏற்படும், தோளில் வலப்பக்கம் விழுந்தால் வெற்றி உண்டாகும், இடப்பக்கம் விழுந்தால் வெற்றி உண்டாகும், கணுக்காலில் வலப்பக்கம் விழுந்தால் பயணம் மேற்கொள்வீர்கள், இடப்பக்கம் விழுந்தால் செலவு ஏற்படும், மூக்கில் வலப்பக்கம் விழுந்தால் கவலை உண்டாகும், இடப்பக்கம் விழுந்தால் வியாதி ஏற்படும், மணிக்கட்டில் வலப்பக்கம் விழுந்தால் கீர்த்தி உண்டாகும், இடப்பக்கம் விழுந்தால் பீடை ஏற்படும், தொடையில் வலப்பக்கம் விழுந்தால் சஞ்சலம் உண்டாகும், இடப்பக்கம் விழுந்தால் பீதா அதிர்ஷ்டம் தீங்கு உண்டாகும், நகத்தின் வலப்பக்கம் விழுந்தால் நஷ்டம் உண்டாகும், இடப்பக்கத்தில் விழுந்தால் செலவு உண்டாகும், காதின் வலப்பக்கம் விழுந்தால் லாபம் ஏற்படும், இடப்பக்கம் விழுந்தால் ஆயுள் அதிகமாகும், மார்பில் வலப்பக்கம் விழுந்தால் சுகம் ஏற்படும், இடப்பக்கம் விழுந்தால் லாபம் உண்டாகும், கழுத்தில் வலப்பக்கம் விழுந்தால் வெற்றி உண்டாகும், இடப்பக்கம் விழுந்தால் பகை ஏற்படும். இதற்கு பரிகாரம்: பல்லி விழுந்ததும் நீங்கள் முதலில் செய்ய வேண்டியது உடனே குளித்துவிட்டு கோவிலுக்கு செல்ல வேண்டும். அப்படி இல்லை என்றால் உங்கள் பூஜை அறையில் விளக்கேற்றலாம். பூஜை அறையில் விளக்கெண்ணெய் கொண்டு மண் விளக்குகள் ஏற்றலாம். காஞ்சிபுரத்தில் உள்ள வரதராஜ பெருமாள் கோவிலில் தங்கம் மற்றும் வெள்ளியில் செய்யப்பட்ட பல்லி உள்ளது. அதுடன் சூரியன் மற்றும் சந்திரனின் சித்திரங்களையும் காணலாம். அந்த பல்லிகளை தொடுவதால் நம் மீதுள்ள தூய தாக்கங்கள் மற்றும் முன்னால் அல்லது வருங்காலத்தில் வரப்போகும் தோஷங்கள் நீங்கும் என்பது ஒரு நம்பிக்கை.